இப்போ இவன் இல்லாததுனால வந்து இவனை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் நொறுங்கி போயிட்டேன், இதுக்கப்புறம் யூடியூபே விட்டுறலான்னு கூட தோணுது. இந்த வீடியோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. பிகாஸ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் எப்பவுமே நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு. இந்த விஷயம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஸோ அதுதான் நான் பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. இதை வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். டு மேக் யூடியூப் அ குட் திங், உங்களுக்கு நிறைய விஷயம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் கூட காட்டினேன், இதான் என்னோடய கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமராவோட லென்ஸ் வந்து உடஞ்சிச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லென்ஸ் மட்டும் ரெடி பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செலவு, இது மேஜரான ஒரு செட்பேக் இது. இப்போ எனக்கு உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குமான்னு தெரில, நான் ஆனால் வைக்கிறேன். நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், வெறும் வேறு எதுவுமே பண்ணல. நீங்கள் வேணால் பாருங்கள், வீடியோ வந்து ஆன் கூட பண்ணல, நான் கேமரா தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு வந்து கேட்கும், இந்த சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். இந்த சவுண்டு வந்து ஆக்சுவலி வந்து நான் உள்ளே உன்னிப்பாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த மேலே வந்து ஷட்டர் மாதிரி இருக்கும் லென்ஸ்க்கு மேலே. ஸோ அந்த ஷட்டர் வந்து சின்னதாக நொறுங்கிருக்கு. எப்படி நொறுங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் நான் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணேன். அண்டு இந்த உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறையா கிளிப்ஸ் வந்து நான் இதெல்லாம் ஷூட் பண்ணேன். அண்ட் நான் அப்போவே மைல்டாக எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினச்சேன் சரி லென்ஸ் தான் கொஞ்சம் பிளரியாக இருக்குது, ஆயிலியாக இருக்கும் போல இருக்குது, நம்ம வந்து ப்ளோவர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அசால்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் வந்தோடனே தான் தெரிஞ்சுது, நேற்று மத்தியானம் எடிட்டிங் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து நேற்று மத்தியானம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன், அப்போ தான் தெரிய வருது ஷட்டர் நொறுங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, இதை நினச்சா லென்ஸ் மாற்றணும். ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கவன் நல்லா அவனுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இப்போ இறங்க மாட்டான். கடன் வாங்கவே கூடாதுன்னு நான் நினைப்பேன், ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். எதாக இருந்தாலும் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருப்பி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நாட் கோயிங் டு சேஞ்ச் த லென்ஸ், வாங்கினா ஒரு கேம் நம்மளே தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்து 15,000 ரூபா வச்சுட்டு என்னென்ன வேணால் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் டு யூடியூப். பட் இதை நான் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருது, அவங்க எல்லாருமே வந்து அதை பண்ணுறதுக்கு அவங்களாலே முடியும், கடன் வாங்கி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஃபினெட்லி என்னோடய நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னா வந்து யூடியூப்க்கு இப்போ கூட நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறது வந்து என்னோடய மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய மொபைலில் வந்து ஒரு பெரிய செட்பேக் என்னென்னா வந்து எப்போ ஆஃப் ஆகும்னு எனக்கே தெரியாது. அதான் சொன்னால ஒரு 6-5.5 வருஷம் தாண்டிடுச்சு, ஐஃபோன் தான். பட் ஆனால் வந்து 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா அதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க, அதுவும் iOS வந்து சொல்லவே தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் என்னோடய ஐஃபோன் இருக்குது இப்போது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இங்கே இருக்கிறதுனால ஓகே ஃபைன் ஐ எம் டூயிங், பட் ஐம் நாட் கோயிங் டு குவிட் அப்படின்றதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். பிளாகிங்கை வந்து எக்காரணத்து கொண்டு நான் நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா நம்மளோடது ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா வீட்டுன்ற மாதிரி. நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12th முடித்தோடனே நான் வாங்கினேன், 12th பாதியிலே நான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் அவ்வளோ யூஸ் பண்ணல, ஆனால் எனக்கு செம்ம கம்பேனியன். இவனை வச்சுக்கிட்டு நான் நிறைய விஷயம் நான் என்னோடய டேலண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு பிராச்சித்தமாக நான் வந்து கண்டிப்பாக இதோட ஒரு நல்ல கேமே வாங்குவேன், டெஃபினட்டாக வாங்குவேன். என்ன ஆனாலும் சரி அதை வாங்குறதுல துளி கூட நான் வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல. பட் நொறுங்கி போயிட்டேன், இதுக்கப்புறம் யூடியூபே விட்டுறலான்னு கூட தோணுது, அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி நேற்று. ஏன்னா யார் மேலேயுமே வந்து இது தப்பு கிடையாது, எப்படி இது ஆச்சு அப்படின்றது வந்து எங்களுக்கு சுத்தமாக புரியல. பிகாஸ் நான் இந்த கேமரா வந்து எங்கே வச்சேன் அப்படின்றது கூட வந்து அவங்க பார்த்தாங்க. நான் அவ்வளோ சேஃபாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் எப்பவுமே வந்து, ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல. யூடியூப்க்கு எனக்கு இது மட்டும்தான் இருக்குது, சார் திருப்பி நான் போய் வேறு வாங்கவும் முடியாது, வேறு எதுவுமே கேட்டுட்டும் இருக்க முடியாது, தட் வில் பி கிட்டோ. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணது கிடையாது எல்லா விஷயத்துக்கும். பட் ஒரு விஷயம் திருப்பி கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களெலாம் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயன்றதுனால தான் என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியலை. அண்ட் இங்கே இருக்கிற போகிற நாட்களை வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பையன் போயிட்டான் அப்படின்றதுனால வந்து இவனை நினச்சி நான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா சத்தியமாக நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. டஃபர் டைமில் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நம்ம விஷயங்கள் நிறையா இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
திஸ் இஸ் அ டஃபர் டைம், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு டஃப் டைம். ஸோ லாக்டவுன் வேற, வெளில போய் என்னென்ன பண்ண முடியும் கூட தெரியாது. இது ரெடி பண்ணுறதுல சொன்னேன், இது ரெடி பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. லென்ஸை நான் ரெடி பண்ணணும்னா அதான் சொன்னல, வேற ஒரு லென்ஸ் தான் வாங்கணும். ஷட்டர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வேற ஒரு லென்ஸ் என்கிட்ட இருக்கு. பட் நான் உங்ககிட்ட நேற்று பேக் பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், அது வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ். இந்த லென்ஸ் நான் சொன்னல 18-55 mm இந்த லென்ஸோடது ஜூம். ஸோ இந்த 18-55 mm உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த 18-55 mm இந்த ப்ரைம் லென்ஸோட இதுதான் வந்து ரேட் அதிகம். இருந்த வரைக்கும் பயங்கரமாக எனக்கு செஞ்சான். லெட்ஸ் ஹோப் ஃபார் குட் திங்ஸ், நிறைய விஷயம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். நான் எப்பவுமே வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப யோசிக்கிறது என்னென்னா, வந்து வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். கண்டென்ட்டெல்லாம் ரெண்டாவதுங்க, ஏன்னா எல்லாராலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே யூடியூப்பில் ஷைன் ஆக முடியாது. எஃபர்ட்ஸ், கண்டினியூட்டி, பர்சிஸ்டன்ஸ் எல்லாமே தேவை. ஸோ அதில் நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த ஒரு வீடியோவோட கிளாரிட்டி, குவாலிட்டி, அதை நான் எப்பவுமே யோசிப்பேன். 1080 போட்டு விட்டு தான் நான் ரெண்டர் பண்ணுவேன். 60 frames எவ்வளோ நேரம், 3 மணி நேரமாக லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவேன். இப்போது இவன் இல்லாததுனால வந்து இவனை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது என்னோட இடத்துல என்கிட்ட இருக்கிற பொருட்கள் எதாலையும் நான் 1300 மேட்ச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு செம்ம கேமரா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருந்ததில் தி பெஸ்ட்னா இதுதான். இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்ததில் தி பெஸ்ட் இப்பவும் இருக்குது. பட் இவனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே பேசினா நான் ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இனிமேட்டு வந்து நல்ல கண்டென்ட்டோட வீடியோஸ், நல்ல கண்டென்ட்டோட வீடியோஸ், குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் கரண்ட்ஸ் டைமென்ஷன். இந்த சேனலில் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அண்ட் ஃபியூச்சரில் நல்ல வீடியோஸ் வரும். ஸோ கீப் ஆன் ஷேரிங் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் அனதர் வீடியோ. அண்டில் தட், கரண்ட் சைனிங் ஆஃப், டாடா பை. சி யூ.